மாணவர் இயக்கத்திலே இணைந்து பணியாற்றிய அந்த பெருமையோடு அந்த ஆழ்ந்த மன உணர்வோடு உங்களுடைய போராட்டத்தை வாழ்த்துகிற வாய்ப்பு கிடைத்ததை ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த நேரத்திலே பெருமையாக நான் கருதுகிறேன் என்பதை இங்கே நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்றைய காலம் தொடங்கி தமிழகத்தில் மாணவர்கள் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்காக, அது கட்டண உயர்வு என்று சொன்னாலும் சரி, அடிப்படை வசதிகள் மாணவர்களுக்கு செய்து தர வேண்டிய அப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, கல்வியிலே நடைபெற வேண்டிய மாற்றங்களுக்கான முன்மொழிவுகளை மொழிந்து கல்வியிலே உரிய மாற்றங்களை செய்து தருவதற்கான போராட்டங்களாக இருந்தாலும், இன்னும் மாணவர்கள் மீது தொடுக்கப்படுகிற பலவிதமான அடக்குமுறைகள் இருந்தாலும், அவைகளுக்கெல்லாம் தமிழகத்திலே உறுதியான போராட்டங்களை நடத்தி வருகிறது என்கிற பெருமை படைத்திருக்கிற அமைப்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய மாணவர் சங்கம் தான் என்பதை நாம் இன்றைக்கு பெருமையோடு நினைவு கூற முடியும். ஏதோ இன்றைக்கு நீட்டுக்காக நாம் போராடுகிறோம் என்பது மட்டுமல்ல, கடந்த 40 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிற எந்த மாணவர் இயக்கமானாலும், எந்த மாணவர் போராட்டமானாலும், அதிலே தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிற அமைப்பு நம்முடைய எஸ்எஃப்ஐ என்கிற அமைப்பு. எனவே இன்றைக்கு இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதன் மூலம் கடந்த கால போராட்ட பாரம்பரியத்தை நாம் முன்னெடுக்கிற ஒரு தலைமுறையாக இந்த போராட்டத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற முறையில் உங்களுக்கு என்னுடைய சார்பிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த நீட் தேர்வு ஏன் வேண்டியதில்லை என்பதற்கான விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்றால் அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் இதற்கு விதிவிலக்கு கொண்டு வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை இங்கே முன்மொழியப்பட்டு அதற்காக 48 மணி நேர உண்ணாவிரதம் என்பது இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கோரிக்கையுடைய ஆழம் என்ன, அழுத்தம் என்ன, இதனாலே இந்த நீட்டு தேர்வு வேண்டாம் என்கிற விவரங்களை எல்லாம் உங்களிடத்திலே மணிக்கணக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நெருக்கடி என்னவென்று சொன்னால், இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு துவங்கப்பட்டிருக்கிற இந்த நீட்டு தேர்வு நாளைக்கு படிப்படியாக அனைத்து கல்வித்துறைகளிலேயும் படிப்புகளிலேயும் புகுத்தப்படுகிற அந்த ஆபத்து என்பது வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகவும் ஆபத்தானது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே தொடக்கத்திலேயே முறையிலேயே இந்த நீட்டை நாம் கிளியறிய தவறிவிட்டோம் என்று சொன்னால், இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பு நாளைக்கு ஒரு பிஏ தமிழ் படிக்கிற மாணவனுக்கு கூட, அல்லது பல்கலைக்கழக கல்லூரியிலே பணியிலே காலடித்து வைக்கிற எந்த ஒரு மாணவருக்கும் அந்த ஆபத்து வந்துவிடும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, தமிழக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டிலே ஒரு எண்ணம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய தமிழகத்தில் பருவத்துவத்துறையில எத்தனை பேர் படிக்க போகிறார்கள்? ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சம் போனால் 4000 பேர் தானே. இது என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமான பிரச்சனையா என்று கூட பல பேர் கேட்கக்கூடும். இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியிலே நுழைவதன் மூலம் மருத்துவக் கல்லூரியில இருக்கிற மாணவர்களுடைய, சாதாரண ஏழை எளிய மாணவர்களுடைய, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நடுத்தர குடும்பங்களுடைய மாணவர்களுடைய அந்த மருத்துவ கனவை தகர்ப்பது என்பது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆரம்பத்தில் தகர்க்கிறார்கள். நாளைக்கு இதை படிப்படியாக விஸ்தரித்து அனைத்து கல்வியிலேயும், உயர்கல்வியிலே இதை புகுத்துவதன் மூலம் எல்லா துறைகளிலேயும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் உயர்நிலை பள்ளி படிப்போடு நின்று விடுகிற அப்படிப்பட்ட ஆபத்து இதற்குள்ளே இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதைத்தான் அருமை சகோதர தோழர் திருமாவளவன் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். இந்த நீட் என்பது மருத்துவ கல்லூரிக்காக தேர்வு அது மட்டும் அல்ல, இது நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்று வைத்திருப்பதன் மூலம் இது இன்றைக்கு தொடக்கமாக மருத்துவக் கல்லூரியிலே வருகிறது, நாளைக்கு எல்லா படிப்புக்கும் வருகிற ஆபத்து இருக்கிறது. எனவே பள்ளி படிப்பை முடித்து நாளைக்கு கல்லூரிக்கு போகிற எந்த ஒரு மாணவரும் இந்த நீட்டின் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிற அப்படி ஆபத்து இந்த பெயரிலேயே பொறிந்திருக்கிறது என்பதை
நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. அருமை தோழர் சகோதரர் நம்முடைய தோழர் ஜவஹர்லால் அவர்கள் மிக அருமையாக கேட்டார்கள், நீட்டு தேறினால் நீட்டிலே தேர்ச்சி பெற்றால் தான் தகுதி வருகிறதா, தரம் வருகிறதா? இன்னைக்கு நான் இந்த கேள்விக்கு நான் மட்டும் பதில் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றத்துடைய சமீபத்திலே ஒரு தீர்ப்பு மிக அழகாக பதில் சொல்லியிருக்கிறது. அந்த தீர்ப்பில என்ன சொல்லுகிறார்கள், மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற அகில இந்திய இடஒதுக்கீடுல 27% இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழகத்திலே நாம் போராடினோம். கடந்த பல ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அமலாக்கப்படவில்லை. தமிழகத்திலே இருக்கிற மொத்த மருத்துவ இடங்களில் 15% இடங்களை நாம் அகில இந்திய ஒதுக்கீடுக்கு கொடுக்கிறோம். உயர்கல்வியில் முதுநிலை கல்வியிலே 50% இடங்களை கொடுக்கிறோம். இப்படி சேர்க்கப்படுகிற இந்த அகில இந்திய ஒதுக்கீடு இடத்துக்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அமல்படுத்தப்படுகிறது. புதிதாக கொண்டு வந்திருக்கிறார்கள் EWS என்கிற அந்த இடஒதுக்கீடு, அது வந்த உடனே இதுக்கு அமல்படுத்தப்படுகிறது. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இதை கொடுக்கப்படவில்லை. மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வந்த பிறகும் கூட, அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட, அதற்கான மத்திய அரசு ஆணை வெளியிட்ட பிறகும் கூட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. அதை எதிர்த்துதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே மனு கொடுத்து பிறகு உயர்நீதிமன்றத்திலே வழக்காடி கடைசியாக கடந்த மாதம் பிப்ரவரி 7 உச்ச நீதிமன்ற தீர்ப்பதிலே வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இன்றைக்கு இருக்கிற தேர்வு முறையை அடிப்படையாக கொண்டே மாணவர்களுடைய தரத்தையோ தகுதியையோ எடை போட முடியாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நீட்டு மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற தேர்வு முறையே இன்றைக்கு மாணவருடைய தரத்தையோ தகுதியையோ எடை போட முடியாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருக்கிற இந்த சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சாதிய ஏற்றத்தாழ்வு சமைந்திருக்கிற இந்த சமூகத்திலே ஒருவனுக்கு கல்வியை பெறுகிற எல்லா வாய்ப்பும் இருக்கிறது, பெரும்பகுதி மக்களுக்கு அந்த வாய்ப்பே மறுக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒரு பொதுவான தேர்வு என்பதை மட்டும் வைப்பதே, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற போது பயிற்சி பெற்றவனும் ஓடுகிறார், கால் முடமாயிருக்கிறவனையும் அதில் ஓட வைத்தால் அது எப்படி சமத்துவமான ஓட்டப்பந்தயமாக இருக்கும் என்கிற கேள்வியெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பதிகளே அந்த தீர்ப்பிலே எழுதியிருக்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதையெல்லாம் இன்றைக்கு மத்திய அரசு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். நாங்க சொன்னா அது தப்பா இருக்கலாம், மாணவர் சங்கம் சொன்னால் அது ஒரு கோரிக்கையாக இருக்கலாம், ஆனால் உச்ச நீதிமன்றமே தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லுகிறது, இன்றைக்கு இப்படி பொதுவான தேர்வை வைத்து, பொதுவான நுழைவு தேர்வை வைத்து மட்டும் ஒரு மாணவருடைய தகுதியை அளந்து விட முடியாது, தரத்தை அளந்து விட முடியாது, அவருடைய குவாலிட்டியை அளந்து விட முடியாது என்று சொல்லுவதை இன்றைக்கு மத்திய அரசு கணக்கிலே கொள்ள வேண்டுமா வேண்டாமா? ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் அப்படி தீர்ப்பு வழங்குகிறது, ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீட்டு தேர்வு எழுதினால்தான் அவன் தரம் உள்ளவன், நீட்டு தேர்வு எழுதினால்தான் அவன் தகுதி படைத்தவன் என்று சொன்னால் என்ன நியாயம் இருக்கிறது? அது மட்டுமல்ல, நாம் நுழைவு தேர்வே ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? நுழைவு தேர்விலே படிக்கிற மதிப்பெண்கள் தான் ஒருவனுடைய மேல்கல்விக்கு வாய்ப்பளிக்கும் என்று சொன்னால் அவன் எதுக்கு 11வது வகுப்பிலே 12வது வகுப்பிலே 6 சப்ஜெக்ட் படிக்கணுங்கிற கட்டாயம்? அப்படியானால் என்ன ஆகும் என்று சொன்னால், இப்பவே என்ன நடக்குதுன்னா, நீட்டு தேர்வுல நம்ம மார்க் வாங்கினா போதும், எனவே +1 படிப்ப கட்டாயமா படிக்க வேண்டாம், +2 படிச்சு கட்டாயமா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டிய அவசியம் இல்லை, அதுல பாஸ் மட்டும் வாங்கினா போதும். எனவே அந்த மாணவனுடைய அடிப்படை கல்வி ஞானம் இருக்கிறதே அது இன்றைக்கு பறிக்கப்படுகிறது இந்த நுழைவு தேர்வின் மூலம், இந்த நீட்டு தேர்வின் மூலம். எதுக்கு ஆங்கிலத்திலே அவன் 90 மார்க் வாங்கணும், எதுக்கு கணக்கிலே அவன் 100க்கு 100 வாங்கணும், எதற்கு கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸ்ல என்கிற அந்த அடிப்படை கல்வி இருக்கிறதே, அதையெல்லாம் கூட மாணவர்கள்
இன்னைக்கு தேவையில்லை என்று கருதுகிறேன், அல்லது கல்வி நிறுவனங்கள் அதற்கு தேவையில்லை என்று கருதுகிறேன். அப்படிப்பட்ட போக்கு வளருமானால் வீட்டுல கோச்சிங்க வாங்கி கோச்சிங்க பணம் கட்டி கேள்விக்கு பிளஸ் மைனஸ் பார்க்க மட்டும் போட்டு விட்டால் அடிப்படையிலேயே அந்த மாணவருடைய தரம் இன்றைக்கு பாதிக்கப்படுகிற நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது. ஆனா எதை பத்தியும் மோடி அரசாங்கம் கவலைப்படுது. எதிர்காலத்திலே எல்லாத்துக்கும் நீட் தேர்வு கொண்டு வந்தால் ஒரு எம்எஸ்சி படிக்கிற மாணவருக்கு அடிப்படையான கட்டமைப்பு கல்வி இருக்காது, ஒரு எம்ஏ படிக்கிற மாணவருக்கு அடிப்படையான புரிதல் இருக்காது, ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவருக்கு அடிப்படையான புரிதலே இல்லாத மாணவனாகத்தான் அவன் தேர்ந்தெடுக்கப்படுகிற அப்படிப்பட்ட ஆபத்து என்பது ஏற்படும். எனவே இந்த நீட்டு தேர்வை பிடிவாதமாக இன்றைக்கு இருக்கிறார்கள் ஆளுநர்கள். எனக்கு முன்னாலே பேசிய நிறைய சொல்லிட்டாங்க. அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் பெரிய வேடிக்கையா, நான் கூட பத்திரிகையில அறிக்கை விட்டோம், என்னன்னா, இந்த நீட்டு தேர்வுக்கான அந்த மசோதாவை திருப்பி அனுப்புவதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? முதல் காரணம், இது மாணவர்களுடைய நலனுக்கு விரோதமாக இருக்கிறது. இதை விட ஒரு உலகமாக ஜோக்கு வேற ஒண்ணு இருக்க முடியாது. அதாவது நீட் தேர்வுக்கு நீங்கள் விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிற அந்த சட்டம் இருக்கிறதே, அந்த மசோதா இருக்கிறதே, அதுவே மாணவர் நலனுக்கு விரோதமா இருக்கிறான். ஆகவே தான் நான் திருப்பி அனுப்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீட் தேர்வு தான் மாணவர் நலனுக்கு உகந்ததா இருக்கிற மாதிரியும், அதை வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த கருத்து சட்டம் மாணவர் நலனுக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய மண்டையில என்ன மசாலா இருக்கிறது என்பதுதான் நமக்கு இன்றைக்கு புரியாத புதிதாக இந்த இதனை வந்து கொண்டு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் ஆளுநர்கள் ஒரு பக்கம் ஏற்கனவே திருப்பி அணிச்சாரு, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருப்பி அணித்த அடுத்த 4 நாட்களுக்குள்ளேயே சட்டமன்றத்தை கூட்டி, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சட்டமன்றத்தை கூட்டி இன்றைக்கு மீண்டும் மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆளுநர் என்ன செய்ய வேண்டும்? அந்த மசோதாவை மத்திய அரசுக்கு அனுப்பணும். அதுதான் ஒரு ஆளுநருடைய வேலை. ஒரு ஆளுநர் அதை பத்தி பரிசீலிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா? அதாவது ஆளுநருக்கு என்ன சொல்றதுன்னா, அரசியல் சட்டம் 20வது பிரிவு என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு அதுல முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் இருந்தால் நீங்க அதை பரிசீலிக்கலாம். ஆனால் இந்த மசோதா மீது முடிவெடுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. இதை முடிவெடுப்பது குடியரசுத் தலைவர் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும், ஒன்றிய அரசு மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். அப்படி முடிவே எடுக்காத விஷயத்துல நீங்க எதுக்கு 1.5 வருஷமா பரிசீலனை பண்றீங்க? முடிவே எடுக்காத முடிய விஷயத்த நீங்க ஏன் மீண்டும் பரிசீலனை கணக்குல போட்டு வச்சிருக்கீங்க? உங்களால் அந்த கொள்கையில முடிவெடுக்காத அதிகாரம் இல்லாத போது நீங்க ஏன் அதை மத்திய அரசுக்கு அனுப்பாம இருக்கீங்க? எனவே அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவே இன்றைக்கு ஆளுநர்கள் செயல்படுகிறார் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தினுடைய எடுபிடியினாக ஆளுநர்கள் இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்தினால்தான் ஆளுநர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை மீறி இன்றைக்கு அந்த சட்டங்களை திருப்பி அனுப்புகிறார்கள், மீண்டும் மீண்டும் பரிசீலி என்கிற அடிப்படையிலே கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார். ஆகவே அருமை தோழர்களே, இன்றைக்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், நாம் இன்றைக்கு நீட்டு தேர்வை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பு என்று சொன்னால் அரசியல் சட்ட விதிப்படி நீ நடந்துகிறன்னு அர்த்தம். சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த சட்டப்படி ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டும். சட்டத்துக்கு விரோதமா நடந்தா அதற்கு என்ன பெயர்? இப்ப நம்ம வந்து சட்டம் வந்து டிராபிக்ல டிராபிக் ரூல்ஸ் இருக்கு, அந்த டிராபிக் ரூல்ஸை வயலேட் பண்ண டிராபிக் போலீஸ் கேஸ் போடுமா இல்லையா? அப்படி அரசியல் சட்டத்தை மீறுகிற கவர்னர் மீது முறைப்படி பார்த்தால் வழக்கு போட வேண்டிய கட்டாயம் தான் ஏற்படுகிற அந்த சூழல் தான் இன்றைக்கு ஏற்படும். எனவேதான் இந்த தினம் நம்முடைய மாணவர் சங்கத்தின் சார்பிலே உடனடியாக அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வழங்க வேண்டும், ஆளுநர் அதிகாரத்தை மீறி அந்த சட்டத்தை கையிலே வைத்திருப்பதை கண்டிப்பதோடு அவர்களுக்கு உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற வற்புறுத்தி இந்த 48 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை நீங்கள் துவங்கியிருக்கிறீர்கள்.
நான் உண்மையிலேயே பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், தமிழகத்தை இந்த பிரச்சனையிலே இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்கிறது. தமிழ்நாட்டிலே ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கிற பாகுபாடு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கிற மசோதா ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கிற பாகுபாடு இல்லை. இரண்டாவதாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மசோதாவையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற போது ஏகமனதாகத்தான் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கட்சி இதை ஆதரிக்காத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த மதவெறி பிடித்த கட்சி மட்டும்தான் இந்த மசோதாவை ஆதரிக்கவில்லை. அன்றைக்கு சட்டமன்றத்திற்கு அவர்கள் செல்லவில்லை. எனவே சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு இது நிறைவேற்றிட்டான் சொன்னால் ஒட்டுமொத்தமாக 8 கோடி தமிழ் மக்களும் இந்த சட்டத்தை எதிர்க்கிற இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கோருகிற அந்த கோரிக்கைக்கு பின்னாலே 8 கோடி மக்களும் ஒருங்கே திரண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அடையாளம், அதனுடைய அர்த்தம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இத்தனை மாத காலம் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருந்த ஒரு வாய்ப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கொரோனா வந்ததுனால மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து வலிமிக்க போராட்டங்களை நடத்த முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டது. கொரோனா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா பல பாதிப்புகளை உண்டாக்கினாலும் மத்திய அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு விதத்திலே அது பாதுகாப்பு அரணாக அமைந்து விட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை. ஏனென்றால் கொரோனா காலத்திலே பொது முடக்கம், பள்ளிகள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, ஆன்லைன் வகுப்பு என்கிற பேரில் அரைகுறை வகுப்பு நடத்தினார்கள். பொதுவாக அரசியல் இயக்கங்கள் கூட பெரிய ஆர்ப்பாட்டங்களையோ மறியல்களையோ நடத்த முடியாத ஒரு பொதுவான முடக்கம் என்பது இருந்தது. ஆகவே அந்த பொது முடக்கம் என்பது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்து விட்டது. அந்த பொது முடக்கம் என்பது அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக அமைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு பொது முடக்கம் முடிவடைந்திருக்கிற நிலையில் இன்றைக்கு மாணவர்கள் முதல் முதலிலே களமிறங்கியிருக்கிறார்கள் என்பது இது இதனுடைய எடுத்துக்காட்டு என்று சொன்னால் நாளைக்கு தமிழகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்தமான தமிழ் மாணவர் சமூகம் இந்த கோரிக்கைக்கு பின்னாலே களமிறங்குவதற்கான ஒரு கால்போல் விழாவாகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே உங்களுக்கு பின்னாலே தமிழக மக்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு பின்னாலே தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு பின்னாலே தமிழ்நாடு அரசாங்கமே உங்களுக்கு பின்னாலே அணிதிரண்டிருக்கிற இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் வரக்கூடிய காலத்திலே தமிழகத்திலே இருக்கிற மாணவர்களை இந்த கிளர்ச்சியிலே ஈடுபடுத்துகிற ஒரு முக்கியமான பணியினை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மோடி 7 ஆண்டு கால வரலாற்றில் எத்தனையோ எதிர்கட்சிகள் போராட்டம் நடந்தது உண்மைதான், பல அகில இந்திய போராட்டங்கள் கூட நடந்தது உண்மைதான். ஆனால் மோடியினுடைய அரசாங்கத்தை பணிய வைக்க முடியவில்லை, மோடியினுடைய அரசாங்கத்தை பின்வாங்க வைக்க முடியவில்லை, அல்லது மோடியே தானே முன்வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு முடியவில்லை. ஆனால் டெல்லியிலே நடைபெற்ற அந்த வீர வரலாறு படைத்திருக்கிற அந்த விவசாயிகள் போராட்டம் இருக்கிறது, 380 நாட்கள் நடைபெற்று உலகமே திரும்பி பார்த்து வியக்கக்கூடிய அப்படிப்பட்ட போராட்டம் நடந்ததை உலகம் என்றைக்கும் மறந்துவிட முடியாது. ஒரு புதிய வரலாறு, ஒரு புதிய சரித்திரத்தை போராட்ட வரலாற்றிலே அந்த டெல்லி விவசாயிகள் எழுப்பி எழுதியிருக்கிறார்கள். ஆகவே வேறு எதை கண்டும் அஞ்சாத மோடி, எதற்கும் பின்வாங்காத மோடி அந்த வீர வரலாறு படைத்திருக்கிற அந்த விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு முன்னாலே தன்னுடைய பகிரங்கமாக தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டதை அந்த போராட்டம் உலகத்திற்கு எடுத்து காட்டியது. எந்த மோடி நாடாளுமன்றத்திலே அந்த 3 வேளாண் சட்டங்களை, விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை நிறைவேற்றினாரோ அதே மோடியே நாடாளுமன்றத்திலே நான் நிறைவேற்றிய அந்த சட்டங்களை நானே வாபஸ் வாங்குகிறேன் என்று சொல்லுகிற வரையிலே அந்த போராட்டம் தொடர்ந்ததை இந்த நாடு பார்த்தது. எப்படி விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு முன்னாலே முதன் முதலாக மோடி மண்டியிட்டாரோ
முதன் முதலாக மோடி தன்னுடைய தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டாரோ அதே போல தமிழகத்திலே இருக்கிற மாணவர் சமூகம் தொடங்குகிற இந்த போராட்டத்துக்கு முன்னால் மோடி மண்டியிட வேண்டிய ஒரு புதிய வரலாறு தமிழ்நாட்டிலே மரத்தான் போகிறது.